சங்கர போட்டு தள்ளுங்க. டேய், நான் சொல்றத கேளுங்கடா. ஹேய், நம்ம சங்கர் மேல அட்டாக் பண்றாங்க, வெட்டுங்கடா. அஞ்சலி, உனக்கு ஒண்ணு ஆகாது, உனக்கு ஒண்ணு ஆகாது. அஞ்சலி, 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 உன்னை காப்பாத்திடுவேன். அஞ்சலி உங்களை கூப்பிடுறாங்க, உங்களையும் தான். அஞ்சலி, டாக்டர் சொன்னாருமா உனக்கு எதுவும் ஆகாதுமா. நானும் டாக்டர் தானே, எனக்கு விஷயம் தெரியும்பா. அம்மாடி, அப்படி சொல்லாதம்மா. பாத்தீங்களாப்பா, உயிர் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம், ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா அந்த உயிரை எடுத்துடுறீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. ரவி கிட்ட ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன், அவர் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டார். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்பா, அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தோம், ஆனா நீங்க எதையுமே கேட்கவே இல்லை. ரவிக்கு யாருமே இல்லப்பா. அவர் லைஃப்ல அவருக்கு கிடைச்ச சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அது நான் தான். இப்ப நான் கூட இல்லாம போறேன். அஞ்சலி, உன்னை சாக விட மாட்டேன், உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன பேச விடு ரவி. அப்பா, நானும் ரவியும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருந்தோம், இப்ப அதுல நான் இருக்க மாட்டேன், ஆனா நீங்க இருக்கணும்ப்பா. ரவி மறுபடியும் அனாதி ஆயிடக்கூடாது, அவருக்கு நீங்க தான் எல்லாமாவும் இருக்கணும், தாயா தந்தையா எல்லாமா. அவருக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் பேசுறேன் சொல்லு. தயவு செஞ்சு என்ன பேச விடு. அதே மாதிரி என் அப்பாவுக்கும் யாருமே இல்ல, என்ன தவிர. நான் பெரிய டாக்டர் ஆகி என் அப்பாவை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த ரவுடிசம், வெட்டு குத்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போய் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பத்தி நினைக்கும் முதல்ல உங்க முகத்துல கவலை இருக்க கூடாது, சிரிப்பு தான் இருக்கணும். ஏன்னா அந்த சிரிப்புல நான் இருப்பேன். ரெண்டு பேரும் என் சத்தியத்தை காப்பாத்துவீங்களா? அஞ்சலி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே இருக்கம்மா. நீ ரவிய மேரேஜ் பண்ணிக்கோ, என்னை விட்டு போயிடாத. என்னை விட்டு அஞ்சலி, 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 அஞ்சலி. ஹே